வணக்கம். கோவைத்திற்கு வேட்பாளராக இருக்கின்ற அன்பு சகோதரர் கமல்ஹாசன் அவர்களை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள இருக்கின்றேன். கோவைத்திற்கு தொகுதி முக்கியமாக ஒரு வளர்ச்சி அடைந்த தொகுதி என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வளர்ச்சி போதுமானதா என்பதுதான் இப்பொழுதுடைய கேள்வி. அந்த வளர்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு தீட்டுகின்ற திட்டம் மக்களை சென்றடைய வேண்டும். மக்கள் மக்களுக்காக உழைப்பவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக இருப்பது மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட வேட்பாளர் தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். கமல்ஹாசன் அவர்களை பற்றி அதிகமாக சொல்லலாம். உழைப்பால் உயர்ந்தவர் என்பதுதான் முதல் கருத்து. 6 வயதில் தன் உழைப்பை துவங்கி இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கிறார். தன் உழைப்பால் வெற்றியடைந்து பொருளீட்டி அதை மக்களுக்கு சேவை செய்யும் அளவிற்கு அவர் முன்வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தேர்தல் காட்டுகிறது, அவருடைய அரசியல் பயணமும் காட்டுகிறது. உழைப்பவர்கள் என்றுமே மக்களுக்கு நல்லதை பற்றி சிந்திப்பவர்கள். நல்லதை பற்றி சிந்தித்த காரணத்தினால்தான் பொது வாழ்க்கையை தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பொது வாழ்க்கையும் பொதுச் சேவையின் அடுத்த கட்டம் அரசியல் சொல்வது. தி நெக்ஸ்ட் ஸ்டெப் டு சோசியல் சர்வீசஸ் பாலிடிக்ஸ். அதிக திட்டங்களை திட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்திற்கு வரும்போதுதான் நாம் சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அந்த எண்ணத்தோடு அரசியலை தொழிலாக இல்லாமல், அரசியலில் லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றல்லாமல், மக்களுக்காக உண்மையாக சேவை செய்ய வந்திருக்கின்ற ஒரு வேட்பாளர் தான் கமல்ஹாசன் அவர்கள். அப்படிப்பட்ட வேட்பாளரை நாம் பெற்றிருப்பதில், நாம் என்று சொல்லும்போது எனக்குள் ஒரு உணர்வு, நானும் இந்த கோவை தெற்கு தொகுதியின் ஒரு அங்கமாக என்னை எடுத்துக்கொண்டு சொல்கின்றேன். கமல்ஹாசன் அவர்களை போன்றவர்கள் இந்த தொகுதிக்கு வரும்போது இந்த தொகுதியின் தேவைகளை உணர்ந்து நிச்சயமாக நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தொகுதி மக்களுக்கு, முக்கியமாக இளைஞர்களுக்கு, வருங்கால இளைஞர்கள், வருங்கால இளைய சமுதாயம், வருங்கால இளைய சந்ததியருக்கு இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஒரு சிறு பொறி மெரினாவில் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட புரட்சியை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். கமல்ஹாசன் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இதுதான். நல்லவரும் வல்லவரும், தொலைநோக்கு சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் உள்ளவர். வெற்றி பெற்றால் நாட்டிற்கு நல்லது, நம் வருங்காலத்திற்கு நல்லது, நம் வருங்கால தலைமுறைக்கு நல்லது. ஆகவே உங்களை தாழ்வுடன் நான் கேட்டுக்கொள்வது, உண்மையிடும் நேர்மையிடும் இருக்கின்ற ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால், அந்த மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், திரு கமல்ஹாசன் அவர்களை கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக டார்ச்சரை சின்னத்தை வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். டார்ச்சரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன்.